அமீரகத்தின் மறைந்த அதிபருக்கான இறுதி தொழுகை அமீரகத்தின் இன்று அனைத்து மசூதிகளிலும் நடத்தப்படும் என அமீரக அரசு தற்போது அறிவித்துள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் அதிபரான மாண்புமிகு ஷேக் கலிஃபா பின் சயித் அல் நஹியான் அவர்கள் இன்று மரணம் ஏதியதைத் தொடர்ந்து இன்று மசூதிகளில் இறுதி தொழுகை நடைபெற இருக்கிறது. அமீரக செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி மஹரிப் தொழுகைக்கு பிறகு நடைபெறும் இந்த தொழுகையில் குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்கள் இணைந்து கொள்ளலாம் என்றும் அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஜனாதிபதி விவகார அமைச்சகமானது நாட்டின் ஜனாதிபதி இன்று மரணம் அடைந்ததைத் தொடர்ந்து அதிகாரபூர்வமாக 40 நாட்களுக்கு துக்கம் அனுசரிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது. இந்த நாட்களில் அமீரக தேசிய கொடிகள் அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்படும். அத்துடன் உள்ளாட்சி மற்றும் மத்திய அரசு நிறுவனங்கள், அமைச்சகங்கள் மற்றும் தனியார் அலுவலகங்கள் நாளை சனிக்கிழமை முதல் 3 நாட்களுக்கு மூடப்படும் என்றும் செவ்வாய்க்கிழமை முதல் பணிகள் மீண்டும் தொடங்கும் என்றும் தெரிவித்துள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுபோன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.